வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கே ரசிகர்களை வந்து பதற வச்ச பதிரனா, பதிரனாவுடைய செயல்னால பார்த்தீங்கன்னா இலங்கை ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ரசிகர்களும் கொஞ்சம் அப்செட்டில் வந்துருக்காங்க. பதிரனாவை தான் பார்த்தீங்கன்னா தோனி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக எதிரணிக்கு எதிராக வந்து பயன்படுத்தி வந்துட்டுருக்காரு. பதிரனா பந்தில் வந்து நல்லா ஆட தெரிஞ்ச ஒரு ஒண்டர்ஃபுல்லான பேட்ஸ்மேன் வேணால் வந்து நல்லா ஆடலாமே தவிர, மற்றபடி வந்து பவுலர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து தணருவாங்க, நல்லா யார்கர்ஸ் வந்து போடுவார். அப்படி இருந்தப்போ ஐபிஎல்ல இவர் வந்து பெரிய ஒரு கவனம் பெற்று இலங்கை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து இலங்கைக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையான T20 சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து முதல் T20 கேமில் பார்த்தீங்கன்னா பதிரனா இஷ்டத்துக்கு ரன்களை வந்து வாரி வழங்கியிருக்காரு. 4 ஓவர் 24 பந்து போட வேண்டிய இடத்துல 36 பால் வந்து போட்டிருக்காரு. இத்தனைக்கும் முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 1 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் அடுத்த 3 ஓவரில் வந்து பதட்டம் அடைஞ்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸாக வாரி வழங்கியிருக்காரு. அதே மாதிரி 56 ரன்களை வந்து விட்டு கொடுத்துருக்காரு. 9 ஒயிட் போட்டிருக்காரு, 3 நோபால் வந்து போட்டிருக்காரு. இந்த போட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ஆனால் ஸ்ரீலங்கா 206 அடிச்சிருக்காங்க. அடுத்த ஆனால் பங்களாதேஷ் வந்து 68 ரன்னுக்கே 4 விக்கெட் வந்து போயிருக்கு. இருந்தாலும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நிதானமாக ஆடி கடைசி 1 ஓவரில் 12 ரன் அடிக்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து பங்களாதேஷ் வந்து தோத்துட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பதிரனாவினுடைய செயல் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை கலக்கமடைய வச்சிருக்கு. ஏன்னா வந்து ஐபிஎல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப பதிரனா இந்த மாதிரி வந்து மோசமாக பந்து போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சிஎஸ்கே வந்து பாதிக்கும். அதுவும் கடந்த சீசனில் தோனியினுடைய செல்ல பிள்ளையாக இருந்த பதிரனா இந்தளவுக்கு வந்து மோசமாக பந்து வீசினது தான் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறியிருக்கு. நன்றி.